சாரதி இல்லாமலே ஓடும் டெஸ்ட்லாவின் புதிய கார் அடுத்த ஆண்டு சந்தைக்கு வருகின்றது ஸ்டியரிங் இல்லை பிரேக் இல்லை ஆனால் தானாக ஓடும் எப்படி வாருங்கள் பார்க்கலாம் டியூப் தமிழ் காணொளி நேயர்களுக்கு மதிய வணக்கம் அமெரிக்காவில் இருக்கின்ற டெஸ்ட்லா நிறுவனம் சாரதி இல்லாமல் கார்களை ஓட முடியும் என்று அறிவித்திருக்கின்றது அடுத்த ஆண்டு டெஸ்ட்லா நிறுவனத்தின் சாரதி இல்லாமலே தானாகவே ஓடும் டாக்ஸிகள் வாடகை கார்கள் உலகம் முழுவதிலும் சுமார் ஐந்து லட்சம் கார்களை ஓடவிட இருப்பதாக அந்த நிறுவனத்தினுடைய அதிபர் எலன் முஸ்க் அறிவித்திருக்கின்றார் இந்த செய்தி இப்பொழுது உலகத்தில் இருக்கின்ற கார் நிறுவனங்கள் எல்லாம் வயிற்று கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது டெஸ்ட்லா மட்டுமல்ல உலகத்தின் பிரபலமான கார் தயாரிக்கும் நிறுவனங்கள் எல்லாம் இதுபோல அறிவியல் காரை உருவாக்கி வீதியில் ஜுனிக் ஆக விடுவதன் மூலமாக உலக பொருளாதாரத்தை கைப்பற்றி கொள்ளலாம் என்று திட்டம் போட்டன அனைவருடைய திட்டங்களையும் முந்திக்கொண்டு இப்பொழுது டெஸ்ட்லா கார் வீதிக்கு வருகின்றது இது எப்படி விபத்தில்லாமல் இந்த உலக வீதியிலே ஓடப்போகின்றது இதுதான் நிபுணர்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் ஆச்சரியப்பட்டுக் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கும் சவால் டெஸ்லா கார் மின்சாரத்தில் ஓடும் கார் என்பது நீங்கள் அனைவரும் அறிந்தது இந்த கார் இப்பொழுதும் தானியங்கி மூலம் ஓடக்கூடிய நிலையில்தான் இருக்கின்றது இருந்தாலும் சாரதி அருகில் இருக்க வேண்டும் சாரதி இல்லாமலே காரை ஓட முடியுமா என்றால் முடியும் டாக்ஸிகள் வருகின்றன என்கின்றார் எப்படி முடியும் முதலாவது இதற்காக செயற்கை முறையான இன்டெலிஜென்சி செயற்கை முறையான ஒரு மூளை சார்ந்த புது கணினியை தயாரித்து டெஸ்லா கார் இதுவரை வந்த கார்களில் இருந்து முற்றிலும் வேறுபட்டு அடிமட்டத்திலிருந்து புதிதாகவே கட்டமைத்து சகல விடயங்களையும் காரில் சாரதியாக ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது மனிதனுடைய மூளை எவ்வாறு சுற்றுப்பகுதிகளை கிரகித்து காரையும் கவனித்து கொள்ளுமோ அதுபோல இந்த டெஸ்ட்லா காரினுடைய செயற்கை மூளை சார் கணினி அனைத்தையும் கட்டமைவையும் கவனித்து கொள்ளும் கார் ஓடத் தொடங்கும் கடந்த காலத்திலே காரோடி தூக்கத்தில் வீழ்ந்து மரத்தோடு மோதி மரணித்தவர் பலர் வீதி விபத்துக்களால் அன்றாடம் இறந்து கொண்டிருக்கின்றவர்கள் பல்லாயிரம் பேர் இந்த ஆபத்துக்களை எல்லாம் தவிர்த்து நீங்கள் உறங்கினாலும் காரிலிருந்து படித்தாலும் தன்னுடைய கடமையை இந்த கார் சாரதி இல்லாமலே செய்து கொண்டிருக்கும் என்பதுதான் இப்பொழுது உலகத்தை அதிசயிக்க வைத்து கொண்டிருக்கும் விடயம் சென்ற வாரம் டெஸ்லா கார் நிறுவனத்தினுடைய பொருளாதார அறிக்கை வந்தது முதல் மூன்று மாதங்களும் அதனுடைய பொருளாதார அறிக்கை பணம் வீழ்ச்சியடைந்து காணப்பட்டது வருமானம் எதற்காக என்றால் அவர்கள் குறிப்பிட்டபடி கார்களை வழங்க முடியவில்லை உலகம் முழுவதிலும் கேள்வி இருக்கின்றது ஆனால் வழங்க முடியவில்லை அதுதான் அவருடைய பிரச்சனை ஆனால் இப்பொழுதோ சாரதி இல்லாத டாக்ஸிகளை அறிமுகம் செய்கின்றார்கள் ஆகவே நாம் வீட்டில் இருக்க டாக்ஸி வந்து நம்மை ஏற்றி கொண்டு குறிக்கப்பட்ட இடத்திற்கு போகப் போகின்றது நம்மிடம் அப்படி ஒரு கார் இருந்தால் நமது உறவினரை பக்கத்து ஊரில் இருக்கும் பாட்டியை ஏற்றி வா என்றால் கார் ஓடி சென்று அவரை ஏற்றி கொண்டு நமது வீட்டுக்கு வரப்போகின்றது இப்படி பல புதுமைகளை நிகழ்த்த போகின்றது டெஸ்ட்லா நிறுவனம் இந்த டெஸ்ட்லா நிறுவனத்தினுடைய அதிபர் இதை முன்னரே கூறியிருந்தார் ஆனால் அவரால் முடியவில்லை எவ்வாறு இப்படி ஒரு கணினியை அவர் உருவாக்கினார் என்ற ரகசியத்தை அவர் வெளியிடவில்லை ஆனால் இந்த கார் இருக்கின்ற பொழுதே டெஸ்லா நிறுவனத்தினுடைய தலைமை கணினி கட்டமைப்பு அவதானிப்பு நிலையம் அனைத்தையும் அவதானித்து கொண்டிருக்கும் இந்த கார் ஓடுகின்ற பொழுது ஒரு அசாதாரண சூழ்நிலையை சந்திக்குமாக இருந்தால் அவதானிக்குமாக இருந்தால் உடனே தலைமை காரியாலயத்துக்கு அது தகவலை கொடுத்துவிடும் இதனால் திருத்தி அமைத்துக் கொள்ளலாம் விபத்துக்கள் இன்றி காரை ஓடலாம் என்று கூறுகின்றார்கள் ஆனால் டென்மார்க்கிலே இருக்கின்ற பல்கலைக்கழகத்தின் கணினித்துறை பேராசிரியர் சோன் இங்கபோ ஊல்சன் கூறுகின்ற பொழுது சில வேளை கணினியாலும் மனிதனாலும் கணக்கிட முடியாத ஒரு திடீர் சூழ்நிலை உருவாகலாம் உதாரணமாக சட்டென ஒரு குழந்தை முன்னால் ஓடி வந்து விடலாம் அந்த நேரம் டெஸ்ட்லா காரால் என்ன செய்ய முடியும் அது ஒரு கேள்வி இதுபோல எதிர்பாராத சவால்கள் வருகின்ற பொழுது விபத்தை சந்திக்க வேண்டி வரலாம் என்று அவர் எச்சரிக்கின்றார் விபத்தில்லாமல் இந்த கார் ஓடும் என்பதற்கு நூற்றுக்கு நூறு வீதம் உத்தரவாதம் கொடுக்க முடியாது என்றும் அவர் கூறுகின்றார் ஏற்கனவே இரண்டு மூன்று கார்கள் விபத்தை சந்தித்திருக்கின்றன எனவே டெஸ்ட்லா கார்கள் சாரதி இல்லாமல் ஓடுகின்ற காலம் ஒரு புதுவகை புரட்சியாகும் இதுபோன்ற கார்களை தருவேன் என்று அவர் முன்னரே கூறியிருந்தார் ஆனால் தரவில்லை இப்பொழுது அவர் ஒரு பழமொழியை சொல்லுகின்றார் டெஸ்ட்லா நிறுவனத்தினுடைய அதிபர் நான் சொல்லுகின்ற காரியத்தை உரிய நேரத்தில் செய்து முடிக்க மாட்டேன் ஆனால் செய்து முடிப்பேன் இலக்கை உடனடியாக சொன்ன நேரத்தில் தொட மாட்டேன் ஆனால் அந்த இலக்கை எவ்வாறாயினும் நான் தொட்டே தீர்வேன் என்பது அவருடைய தலைமை வாசகமாக இருக்கின்றது லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன் என்கின்ற ஒரு வாசகம் போல இருக்கின்றது டெஸ்ட்லா கார் வீதிக்கு வரட்டும் அதற்கு பின்னர் பார்ப்போம் என்று உலக கார் உற்பத்தி நிறுவனங்கள் எல்லாம் காத்து இருக்கின்றன ஏனென்றால் அவர்களுடைய வரலாறு இந்த காரின் வெற்றியால் முடிவடைந்து விடும் என்று அஞ்சுகின்றார்கள் நீங்கள் வயதாகி உங்களுடைய சாரதி அனுமதி பத்திரத்தை ஒப்படைத்து விட்டீர்களா கவலைய வேண்டாம் உங்களுடைய வாழ்விலும் புது வாழ்க்கை டெஸ்ட்லா காருக்கு சாரதி அனுமதி பத்திரம் தேவையில்லை ஆகவே எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதுமையை தர வந்து கொண்டிருக்கின்றது டெஸ்லா இது இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இன்னொரு மாற்றம் மீண்டும் இன்னொரு செய்தியில் சந்திக்கலாம் வணக்கம் உறவுகளை